வணக்கம் நண்பர்களே, வீட்டிலிருந்தே முருங்கை சம்பந்தப்பட்ட பொருட்களை ஏற்றுமதி செய்து எக்ஸ்போர்ட் செய்து பணம் சம்பாதிக்கலாம். முருங்கை மரத்திலிருந்து பூ, பிஞ்சு, காய் முழு பொருளும் மருந்தாக பயன்படுகிறது. இது நோய் வரட்டெரும்பல்களை தடுக்கிறது, மர்ம காய்ச்சல்கள் மர்ம நோய்களை முழுமையாக குணப்படுத்துகிறது, தொற்று நோய்களை முழுமையாக குணப்படுத்துகிறது. முருங்கை விதை, முருங்கை விதையில் இருக்கும் மருந்து தயாரிக்கலாம். இது மர்ம நோய்கள், பாக்டீரியா நோய்கள், தொற்று நோய்களை தடுக்கிறது. முருங்கை விதை, இலை, பவுடர்கள், பட்டை, வேர் இவற்றை மருந்தாக பயன்படுத்தலாம். முருங்கை இலையிலிருந்து முருங்கை தோட்டத்திலிருந்து தேன் தயாரிக்கலாம். இந்த தேன் ஒரு அற்புதமான மருந்து. இது உலக அளவில் டிமாண்ட் பயன்படுத்தப்படுகிறது. இது எண்ணெயும் தயாரிக்கலாம் முருங்கை விதையிலிருந்து. இந்த எண்ணெயை தேய்த்தால் முட்டி வலி, கை வலி, முழங்கால் வலி, எலும்பு வலி, தசை வலி, நரம்பு வலி, மூட்டு வலி, ஜாயின் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, எல்லா வலிகளையும் குணப்படுத்தக்கூடியது முருங்கை எண்ணெய். ஜாயிண்ட் வலி, எலும்பு ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் வலிகளை முழுமையாக குணப்படுத்துகிறது முருங்கை எண்ணெய். உலக அளவில் ரொம்ப டிமாண்டாக பயன்படுத்துகிறது. நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் குணப்படுத்துகிறது. முருங்கை தேன், முருங்கை தேன் முருங்கை தோட்டத்தில் இருந்து தயாரிக்கப்படுகின்ற இந்த முருங்கை தேன் ஒரு அற்புதமான மருந்து. இது உலக அளவில் ரொம்ப டிமாண்டாக உள்ளது. இந்த முருங்கை தோட்டத்திலிருந்தே தேனீக்கள் வளர்த்து அதிலிருந்து தயாரிக்கப்படும் தேன். இந்த தேன் சாப்பிட்டால் அழகு கூடும், முகம் பொலிவு பெறும், இளமை ஆக என்றும் இருக்கலாம். இளைஞர்கள் சுறுசுறுப்பாகவும் இயங்கக்கூடிய இரத்த அணுக்களும், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய தோல் வியாதி, நரம்பு வியாதி, நரம்பு பலகீனம், தோல் சம்பந்தப்பட்டது, மாதவிடாய் சம்பந்தப்பட்டது, எல்லா இதுவும் நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது. முருங்கை வேர் இதிலிருந்து சூரணம் தயாரித்து அந்த சூரணத்தை முருங்கைப்பட்டையுடன் சேர்த்து முருங்கைப்பட்டை சூரணத்தையும் தேனில் கலந்து இதை உண்டு வந்தால் தீராத நோயே இல்லை, எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடிய வல்லமை உடையது. இது பெண்களுக்கு ஒரு அற்புதமான மருந்து. தோல் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களையும் குணப்படுத்தும். கழுத்து வலி, இடுப்பு வலி, முகத்தில் ஏற்படும் முகப்பரு, தழும்பு, வெட்டுத்தழும்பு எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடியது. முருங்கைக்காய், முருங்கைக்காயிலிருந்து பவுடர் தயாரிக்கலாம். முருங்கைக்காயை நீங்கள் சாம்பாரில் சேர்த்தலாம், முருங்கைக்காயை பொரியல் செய்யலாம். இது சாப்பிட்டு வந்தால் ஆண் பெண்களில் இருக்கும் மலட்டுத்தன்மையை நீக்கக்கூடியது, குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது, விந்து அணுக்களில் உயிர் அணுக்களை உற்பத்தி செய்யக்கூடியது. இது பெண்களுக்கு முருங்கைக்காயை சாப்பிட்டு வந்தால் தாய்மார்கள் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு தேவையான சத்தான பால் அதிகம் சுரக்கும். முருங்கைப்பூ, இந்த முருங்கைப்பூ நீங்கள் உணவாக சாப்பிடலாம். பலவித காய்ச்சல்களை, மர்ம காய்ச்சல்களையும் மலேரியா காய்ச்சல்களையும் தடுக்கக்கூடியது. இது சிக்கன்குனியா போன்ற காய்ச்சல்களையும் தடுக்கக்கூடியது. முருங்கைப்பூ ஒரு அற்புதமானது. இது பொடியாகவும் ரசமாகவும் நீங்கள் சாப்பிடலாம். முருங்கைப்பூ ரசத்தை சாப்பிட்டு வந்தால் பாக்டீரியா காய்ச்சல்கள், வைரஸ் காய்ச்சல்கள், மலேரியா காய்ச்சல்கள், கொசுவினால் ஏற்படும் காய்ச்சல்கள், பல மர்ம நோய்களை குணப்படுத்தக்கூடியது. முருங்கைப்பூ ஒரு அற்புதமான மருந்து. இது உலக அளவில் ரொம்ப டிமாண்டாக இருக்கிறது. பல் உதட்டில் ஏற்படும் நோய்கள், இந்த முருங்கை கீரையை நீங்கள் தினசரி சாப்பாட்டால் சேர்த்து கொண்டு வந்தால் வாய் துர்நாற்றம், உதட்டில் ஏற்படும் புண்கள், நாக்கில் ஏற்படும் புண்கள், பற்கள் துர்நாற்றம் முழுமையாக குணப்படுத்தக்கூடியது. முருங்கை கீரையை சாராகவும், சூப்பாகவும், ஜூஸாகவும், பொரியலாகவும், பொடியாகவும் கலந்து கொள்ளலாம். கைவலி, கால்வலி, உடல் வலி, அசதி எல்லாத்தையும் நீக்கக்கூடியது முருங்கைக்கீரை. கிட்னிக்குரிய கல்லை நீக்கக்கூடியது, சூட்டை தணிக்கக்கூடியது. இது கிட்னியை சுத்தப்படுத்துகிறது, பித்த கல்லை கரைக்கக்கூடியது.
முருங்கைக்கீரை ஒரு அற்புதமான மருந்து. இது ஒரு சர்வரோக நிவாரணி. இரத்தத்தில் உள்ள வெள்ளணுக்கள் சிவப்பணுக்களை உற்பத்தி செய்கிறது, சுத்தம் செய்கிறது, இரத்தத்தில் ஆக்சிஜனை அதிகரிக்கிறது. இதனால் என்றும் சுறுசுறுப்பாக இருக்கலாம், இளமையாக இருக்கலாம், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. முருங்கைக்கீரை அற்புதமானது, உலகளவில் ஏற்றுமதி செய்யலாம். கண் சம்பந்தப்பட்ட நோய்கள், மாலைக்கண் நோய்கள், கண் உறைகள், கண் சிகந்த சிவத்தல், தூரப்பார்வை, கிட்டப்பார்வை முழுமையாக குணப்படுத்தக்கூடியது. இது கண் சம்பந்தப்பட்ட நோய்களை முழுமையாக குணப்படுத்துவதால் இது கண்ணில் வரும் தழும்புகள் முழுமையாக நீக்கக்கூடியது. கண் நீர் வடிதல், மஞ்சக்காமாலை போன்ற எல்லா நோய்களையும், கண் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடியது. முருங்கைப்பூவும் முருங்கை கீரையும் உலகளவில் டிமாண்ட் உள்ளது. இந்த காலகட்டத்தில் அதிகளவு ஏற்றுமதி செய்யலாம். வயிற்றில் உள்ள புண்களை, இறப்பையில் இருக்கின்ற புண்களை, குரல் புண்களையும் முழுமையாக குணப்படுத்துவது, பெப்டிக் அல்சர், டியோடன் அல்சர் எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடியது. முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ உலகளவில் டிமாண்ட் இருப்பதால் இதை நீங்கள் ஏற்றுமதி செய்யலாம், உணவில் சேர்த்து கொள்ளலாம். ஜீரண உறுப்புகள் அனைத்தையும் குணப்படுத்துகிறது, மலச்சிக்கலை முழுமையாக நீக்குகிறது, நாள்பட்ட மலச்சிக்கலை நீக்குகிறது, வறட்டரும்பல், சளி இரும்பல், காய்ச்சல் அனைத்தையும் தீர்க்கக்கூடியது. இது மர்ம நோய்களையும், மர்ம பாக்டீரியாக்களாலும், வைரஸாலும், பூச்சிகளாலும் ஏற்படக்கூடிய முழுமையாக நோய் குணப்படுத்தக்கூடியது. இது அழகு தரக்கூடியது. முருங்கைக்கீரை சாப்பிட்டு வந்தால் இளமையாக இருக்கலாம், சுறுசுறுப்பாக இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், நரம்பு சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது, மலட்டுத்தன்மையை நீக்கக்கூடியது, ஆண்மையை அதிகரிக்க செய்யக்கூடியது, பெண்களுக்கு உந்துவேகத்தையும் அழகையும், தோல் சம்பந்தப்பட்ட நோய்களையும், மாதவிடாய் காலத்தில் ஏற்படுகின்ற வலிகளையும், கழுத்து வலி, இடுப்பு வலி எல்லா நோய்களையும் குணப்படுத்துவதால் இது முருங்கை இலைக்கும் முருங்கை பூ காய்க்கும் உலகளவில் டிமாண்ட் உள்ளது. விதையை எண்ணெய், முருங்கை விதை, முருங்கை எண்ணெய், முருங்கை தேன், முருங்கை பவுடர், இலை பவுடர், முருங்கை தோட்டத்திலிருந்து தயாரிக்கும் தேன் உலக அளவில் ரொம்ப டிமாண்டாக இருக்கிறது. இது எல்லா நாடுகளுக்கும் தேவைப்படுகிறது. வேர்பட்டைகளிலிருந்து, முருங்கை வேர்பட்டை பட்டைகள் இவற்றில் இருந்து தயாரிக்கின்ற நோய்கள், தோல் சம்பந்தப்பட்ட நோய்களை முழுமையாக குணப்படுத்தக்கூடியது. முருங்கைக்காயை பவுடராகவும் காயாகவும் நீங்கள் ஏற்றுமதி செய்யலாம். இது உலக அளவில் இந்திய அரசாங்கம் ஏற்றுமதி செய்வதற்காக அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் கவுன்சில் agriculture.information.com இவர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு நேரடியாக நீங்கள் முருங்கைக்கீரையை உலக நாடுகளுக்கு நீங்கள் ஏற்றுமதி செய்யலாம். இது சம்பந்தப்பட்ட எல்லா தகவல்களையும் மத்திய அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. எக்ஸ்போர்ட் செய்யலாம். எக்ஸ்போர்ட் கவுன்சிலில் நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகி நேரடியாக பையரை சந்தித்து இந்த முருங்கை இலைகளை நீங்கள் ஏற்றுமதி செய்யலாம். வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவும் நீங்கள் முருங்கைக்கீரையையும் முருங்கை சம்பந்தப்பட்ட எல்லா பொருள்களையும் நீங்கள் வியாபாரம் செய்யலாம். கேப்சூலாகவும் பவுடராகவும் நீங்கள் விற்க முடியும். வெஜிடபிள் மார்க்கெட்டில், சூப்பர் மார்க்கெட், காய்கறி மார்க்கெட்டில், காய்கறி கடைகள் எல்லாவற்றிற்கும் இவற்றை நீங்கள் வியாபாரம் செய்யலாம். ஆன்லைனில் வியாபாரம் செய்யலாம். இது ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் போன்ற எல்லா கடைகளிலும் நீங்கள் விற்கலாம். இது முருங்கைக்கு சம்பந்தப்பட்ட கீரையை உற்பத்தி செய்தல், அதை மார்க்கெட்டிங் செய்தல், ஆன்லைன் செய்தல், அமேசான் ஃப்ரெஷில் மார்க்கெட்டிங் செய்தல் போன்ற எல்லாருக்கும் பயிற்சி அளிக்கப்படும். நீங்கள் அதில் கலந்து கொண்டு நீங்கள் பயிற்சி பெற்று பயனடையுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் அழுங்கள். நலமாக இருக்குங்கள், பாராட்டுகிறேன், வளமாக வாழ்க. முருங்கைக்கீரையை முழுவதும் ஏற்றுமதி செய்து அதிக லாபம் சம்பாதிங்கள். நீங்கள் வளமாக